இந்த உயர்வு ஏற்பட்டுள்ளது. 2023-24 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஒன்றிய அரசிடமிருந்தும் மற்றும் மத்திய வரிகளில் மாநில அரசின் பங்கு ஆகியவை ஒன்றிய அரசின் நிதி பங்கீட்டில் அடங்கும். வரி விகிதங்களை சீரமைத்தல், வசூலிக்கும் திறனை மேம்படுத்துதல் போன்ற அரசால் மேற்கொள்ளப்பட்ட வருவாயை அதிகரிக்கும் முயற்சிகளின் விளைவாக இந்த உயர்வு ஏற்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 2023-24 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பக்கம் 3386 மாறுது. வரவு செலவு திட்ட மதிப்பீட்டை விட சிறிதளவு குறைவானதாகும். வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 200 ஒன்றிய அரசிடமிருந்து பெறும், ஒன்றிய அரசிடமிருந்தும் மற்றும் மத்திய வரிகளில் மாநில அரசின் பங்கு ஆகியவை ஒன்றிய அரசின் நிதி பங்கீட்டில் அடங்கும். ஒன்றிய அரசிடமிருந்து பெறப்படும் உதவி மானியங்கள் 23-26 ஆண்டு திருத்த மதிப்பீடுகளில் 26,996 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 23-24 ஆண்டின் எதிர்பார்த்த ஒட்டுமொத்தமாக 23-24 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 36,500 கோடி ரூபாய் வரவு செலவு திட்ட மதிப்பீட்டை விட சிறிதளவு குறைவானதாகும். வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 49,665 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டிருந்த ஒன்றிய அரசின் வரிகளில் மாநில அரசின் பங்கு திருத்த மதிப்பீடுகளில் 45,053 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. ஒன்றிய அரசு தனது வரி வசூல் அதிகரிக்கும் என்று எதிர்பார்த்ததன் அடிப்படையில் திருத்த மதிப்பீடுகளில் இந்த உயர்வு ஏற்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 2023-24 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 37,540 கோடி ரூபாயாக இருந்த வருவாய் பற்றாக்குறையுடன் ஒப்பிடுகையில் திருத்த மதிப்பீடுகளில் வருவாய் பற்றாக்குறை 44,907 கோடி ரூபாயாக அதிகரிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2023-24 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் 36,017 கோடி ரூபாயாக இருந்த மதிப்பிடப்பட்ட தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கான இழப்பீட்டு நிதி நீங்கலான வருவாய் பற்றாக்குறை திருத்த மதிப்பீடுகளில் 27,790 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. பேரிடர்களின் விளைவாக வருவாயிலும் செலவினங்களிலும் பாதகமான விளைவுகள் ஏற்பட்ட போதிலும் வருவாய் பற்றாக்குறையை அரசு திறன்பட நிர்வகித்துள்ளது. 2023-24 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 44,366 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டிருந்த மூலதன செலவினங்கள் திருத்த மதிப்பீடுகளில் 42,532 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10,169 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டிருந்த நிகர கடன்கள் மற்றும் முன்பணங்கள் திருத்த மதிப்பீடுகளில் 6,624 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இரு தொடர் பேரிடர்கள் ஏற்பட்டதன் விளைவாக திட்டங்களை விரைந்து செயல்படுத்துவது ஏற்பட்ட தொய்வே இதற்கு காரணமாகும்.